டுடே கொஸ்டின் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஹாவ் த சேம் பாண்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த பாண்ட் ஆர்டர். ஸோ பாண்ட் ஆர்டர்னா நமக்கு என்ன மீனிங் நமக்கு தெரியும் இல்லையா? பாண்ட் ஆர்டர்னா ஒன்றுமே கிடையாது, நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓ டூ மாலிக்குல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓ டூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா எத்தனை பாண்ட் வந்து இருக்கும்? இப்போ ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாண்ட் வந்து இருக்கும், நைட்ரஜனுக்கு நைட்ரஜன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாண்ட் வந்து இருக்கும், ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாண்ட், ஒரு மாலிக்குல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாண்ட் வந்து அங்கே வந்து இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலார் ஆர்பிட்டால் தேரின்னு வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல வந்து வரும். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நம்ம பாண்டு ஃபார்ம் ஆகும் போது என்னென்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அயானிக் பாண்ட், கோலன் பாண்ட் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ அந்த பாண்ட்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு என்ன தேரிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த சாப்டர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தேரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான தேரி. ஓகேவா? விபிடின்னு சொல்லுவாங்க, வேலன்ஸ் பாண்ட் தேரி, அப்புறம் மாலிகுலார் ஆர்பிட்டால் தேரி, எம்ஓடி வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலார் ஆர்பிட்டால் தேரின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் தேரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலார் ஆர்பிட்டால் தேரி தான். அப்போ அந்த மாலிகுலார் ஆர்பிட்டால் தேரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து கம்பைன் ஆக போகுது. ஓகேவா? அப்போ ஆக்சிஜன் என்ன இருக்கும், ஒன்னஸ் ஆர்பிட்டால் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜன் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னஸ் ஆர்பிட்டால் வந்து இருக்கும். அப்போ ரெண்டு ஆட்டம் வந்து கம்பைன் ஆகி ஒரு மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆபரேட் ஆகும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், இன்னொன்று பாத்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப ஏன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது, நான் முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். மோஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். ஓகேவா? நோபிள் கேசஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அது மட்டும் தான் என்ன பண்ணால் சிங்கிள் ஆட்டமாகவே மோர் ஸ்டேபிளாக வந்து இருக்கும். மற்ற எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இன்னொரு எலமெண்ட் கூட வந்து கம்பைன் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின், குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிள். அப்போ சிஎல் டூ ரெண்டு குளோரின் கம்பைன் ஆகும்போது அது வந்து ஸ்டேபிள் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாகும். அப்போ எப்போ நம்ம மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது அது இன்னொரு ஆட்டத்துக்குள்ள வந்து கம்பைன் ஆகும்போது இட் இஸ் பாசிபிள் டு அட்டைன் த ஸ்டெபிலிட்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கே நமக்கு வந்து ரீசன். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி மாலிகுல் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு ரீசன் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஏன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஜாயின் பண்ணும்போது அது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து அட்டைன் பண்ணுது இல்லையா, அப்போ அந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, அதோட சர்ஃபேஸில் என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ இன்னொரு ஆட்டமும் கம்பைன் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், இந்த ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், அப்போ ரிப்பல்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாலிகுலர் ஆர்பிட்டல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஆர்பிட்டல் அண்ட் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னஸ் ஆர்பிட்டால் வந்து இருக்கும். ஓகேவா? ஒன்னஸ் ஆர்பிட்டால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாண்ட் மட்டும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா. தட் மீன்ஸ் ஒரே ஒரு ஆர்பிட்டால் மட்டும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து சிக்மா தான். அப்போ மூணு ஆர்பிட்டால் இருந்தது அப்படின்னா ஒன்று சிக்மாவாக இருக்கும், மற்ற ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர்பிட்டாலாக வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ பி ஆர்பிட்டால் நமக்கு தெரியும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மூணு ஆர்பிட்டால் வந்து இருக்கும். அப்போ வேணா ஒன்று வந்து சிக்மா இருக்கும், மற்ற ரெண்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பை ஆர்பிட்டாலாக வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்னஸ். அப்போ ஒன்னஸ் என்ன இருக்கும், ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். அப்போ அது சிக்மாவாக தான் இருக்கும். அப்போ ஒரு ஆக்சிஜன் இருக்க ஒன்னஸ், அப்புறம் இன்னொரு ஒன்னஸ் வந்து இதில் வந்து இருக்கும். ஏன்னா ரெண்டு ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆக போகுது இல்லையா, அப்போ ஒரு ஆக்சிஜனில் ஒன்னஸ் ஆர்பிட்டல் இருக்கும், இந்த ஆக்சிஜன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்னஸ் ஆர்பிட்டல் வந்து இருக்கும். அப்போ அந்த ரெண்டு கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டூ ஒன்னஸ் ஆர்பிட்டல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. அது வந்து நமக்கு டூ ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஒன்று வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ இந்த மாலிகுல் இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக வந்து இருக்கும். ஓகேவா? அது இங்கே மாலிகுலர் ஆர்பிட்டல் தெரியல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஆர்பிட்டால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிங் ஆர்பிட்டால்னா பாண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்னா அந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஆர்பிட்டால். அந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சிக்மா ஒன்னஸ் அண்ட் சிக்மா ஸ்டார் ஒன்னஸ். அப்போ சிக்மா ஒன்னஸ்னா பாண்டிங் ஆர்பிட்டால், சிக்மா ஸ்டார் ஒன்னஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி பாண்டிங் ஆர்பிட்டால். ஓகேவா? அப்போ அந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சிக்மா டூ எஸ்லையும் பாண்டிங் ஆர்பிட்டாலும் இருக்கும், ஆண்டி பாண்டிங் ஆர்பிட்டாலும் வந்து இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பி எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சிக்மாவாக இருக்கும், டூ பி ஒய்யும் டூ பி இசட் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர்பிட்டாலாக இருக்கும். அந்த ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் எனர்ஜியாக வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி லெவல், எதுக்கு வந்து லோயஸ்ட் எனர்ஜி இருக்கும், எதுக்கு வந்து ஹையஸ்ட் எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனர்ஜி லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம், பாண்ட் ஆர்டர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ ஆக்சிஜன் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தில் வந்து 8 ஆட்டம், அப்போ ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டத்துல நமக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, டோட்டலாக வந்து 16 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த 60 எலக்ட்ரான்ஸையும் நம்ம வந்து ஆர்பிட்டால் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஒரு ஆர்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு எலக்ட்ரான் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். அப்போ சிக்மா 1s ரெண்டு எலக்ட்ரான், சிக்மா ஸ்டார் 1s 2 எலக்ட்ரான், சிக்மா 2s 2 எலக்ட்ரான், சிக்மா ஸ்டார் 2s வந்து ஒரு 2 எலக்ட்ரான், சிக்மா 2px வந்து 2 எலக்ட்ரான், பை 2py வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானாக ஃபில் பண்ணும்போது 16 எலக்ட்ரான் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 அப்போ 16 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. அப்போ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் டிவைடட் பை 2. இதான் வந்து நமக்கு வந்து பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபார்முலா. அப்போ பாண்டிங் ஆர்பிட்டல் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, அதாவது ஸ்டார் இல்லாத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஆர்பிட்டல் இல்லையா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 வந்து இருக்குது. ஓகே, சிக்மா 1s ஒரு 2 இருக்குது, சிக்மா 2s ஒரு 2 இருக்குது 4, சிக்மா 2px வந்து 2 இருக்குது, அப்புறம் பை 2py வந்து 2 இருக்குது, பை 2pz வந்து 2 இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ பாண்டிங் எலக்ட்ரான் வந்து எத்தனை இருக்குது, 10 வந்து இருக்குது. ஆன்டி பாண்டிங்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ல இருந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்ப அந்த ஸ்டார் போர்ட்டல் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா? அப்ப 10 - 6 / 2 வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா அப்ப வந்து 2 வந்து வரும். அப்போ ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் நடுவில் வந்து நமக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 2 வந்து இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு மாலிக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் என்ன வருது, 2 வருது. NO+ வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா 3 வருது. அதே மாதிரி CN- வந்து 3 வருது. பாண்ட் ஆர்டர் கார்பன் மோனாக்சைடு பாத்தீங்கன்னா 3 வருது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஐடென்டிஃபை பண்ணும்போது ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. ஏன்னா சயனைடு CN- 3 பாண்ட் ஆர்டர், கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 பாண்ட் ஆர்டர். அப்போ நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டுக்கிறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஹேவ் த சேம் பாண்ட் ஆர்டர்ன்னு கேட்டுருக்காங்க இல்லையா? அப்போ பியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பாண்ட் ஆர்டர் இருக்குது, மற்ற எல்லாத்துக்குமே வேற வேற வந்து இருக்குது. ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷனில் கார்பன் மோனாக்சைடு இருக்குது, NOவும் இருக்குது. NOக்கு வந்து 2.5, கார்பன் மோனாக்சைடு வந்து 3. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. அப்போ நமக்கு எது கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி வந்து இருக்குது. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்க எல்லாமே மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி எல்லாமே நீங்க போட்டு கண்டுபிடிக்கிறது பதிலா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வந்து இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம், ரெண்டு மாலிகுலர் கம்பேர் பண்றோம். அந்த ரெண்டு மாலிகுலர் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதோட பாண்ட் ஆர்டர் கண்டிப்பா வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்க்கு எல்லாத்துக்குமே பாண்ட் ஆர்டர் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கும்போது ஆக்சிஜன் வந்து மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனை இருக்குது, 16 வந்து இருக்குது. ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான், அப்போ ரெண்டு ஆக்சிஜன் டோட்டலாக எடுக்கும் பார்த்தீங்கன்னா 16 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது NO+ வந்து என்ன பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும், ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ 7 + 8 15 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ NO+ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ்னா என்ன மீனிங், ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 15 இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணலாம், நமக்கு என்ன வருது, 14 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ பாண்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், கார்பனில் 6 எலக்ட்ரான் வந்து இருக்குது, நைட்ரஜனில் 7, அப்போ 6 + 7 13 வந்து இருக்குது. 13 அப்போ வந்து மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ்னால் ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 13 + 1 வந்து 14 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ கார்பன் மோனாக்சைடுலையும் 14 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸாக வந்து இருக்குது. அப்போ அதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். பட் ரியலாக எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பற்றி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேபி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், வாட் இஸ் பாண்டிங் ஆர்பிட்டால், வாட் இஸ் த ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால், ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா?